கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் எதிர்காலத்தை குறித்துதான பயம், கவலை, பதட்டம், என்ன ஆகுமோ என்கிற சஞ்சலம், தவிப்பு இவர்களை சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்கிற நிச்சயத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட நாம் காத்திருப்போமே ஆனால் கண்டிப்பாக தேவன் நல்ல விஷயங்களை, நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை நம் வாழ்க்கையில் கத்தர் கொடுப்பார். அதில் மாற்றமே இல்லை. அதனால் எதிர்காலத்தை குறித்து, நாளைய தினத்தை குறித்து கலங்கிக் கொண்டே இல்லாதபடிக்கு சந்தோஷத்தோடு எதிர்கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக வெற்றி பெற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சில வசனங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நீங்கள் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ அப்பெல்லாம் இந்த வசனத்தை கேளுங்க, உங்களுக்கு உங்கள் ஆத்மாவில் ஒரு பலன் உண்டாகும். கர்த்தருடைய வேதம் உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களுக்கு அது ஜீவனை கொடுக்கும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. தைரியமாய் நம்பிக்கையாய், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் எதற்கும் கலங்க மாட்டேன் என்கிற நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு கூட வசனங்களை கேட்டு வாயினால் அறிக்கை பண்ணுங்கள். ஒவ்வொரு வசனத்தின் முடிவிலும் ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். மேலும் வேதத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வாழ பழகுங்கள். வேதத்தின்படி நீங்கள் செய்யும்போது, கீழ்ப்படியும்போது வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடையே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பிப்பதற்கு முன்னாகவே அவர் அறிந்திருக்கிறார். அதையே கவலைப்பட்டு கொண்டு சோர்ந்து போய், விடாய்த்து போய், வேறு எந்த காரியத்திலும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்களையே நீங்கள் முடக்கி கொண்டிருப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களை, உபத்திரவங்களை, தேவைகளை நாம் அன்பு கூறுகிற தேவனாலே நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் பேசுகிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் இல்லை, நமக்கு வருகிற போராட்டம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளை, ஏற்கனவே நடந்த விஷயங்களை நினைத்து நினைத்து கலங்கி கொண்டு சோர்ந்து போகாதபடிக்கு புதிய காரியத்தை கர்த்தரின் வாழ்க்கையில் செய்வார். வேதம் சொல்கிறபடி நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். உங்கள் வாழ்க்கையில் இது முடியாது, நடக்காது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற வழியில் என் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை என் தேவன் கொடுப்பார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள்.
அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எஸ், என் தேவன் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி உங்கள் ஆத்துமாவை அவர் பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது நம் இருதயத்தில் வருகிற, ஆத்மாவில் வருகிற சோர்வை என் கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நாம் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர, அந்த சிச்சுவேஷன்லேருந்து நாம் மீட்டு கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்கிறது. பலவைகளே நினைத்து புதிய காரியங்களை செய்யாமல் யோசிக்காமல் முடங்கி போய்விடாதபடிக்கு புதிய காரியங்களை முன்னெடுங்க, செய்ய. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். எஸ், நீங்கள் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், சிறுமையான சூழ்நிலையில் இருக்கலாம், என் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார், உங்களுக்கு அவர் தஞ்சமாக இருப்பார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, அதலால் உமது நாமத்தை அறிந்தவர் உம்மை நம்பியிருப்பார்கள், அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் என்று. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்கிற நிச்சயத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு நாளும் தேவனை விட்டு பின்மாற்றத்தில் போக மாட்டீங்க. தேவனே சார்ந்து, தேவனே நம்பி, தேவனுக்கென்று காத்திருக்கிறவர்களாய் தேவன் எனக்காக ஏதாவது செய்வார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவான், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, கிரகிக்க முடியா காரியம் செய்வான், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். எஸ், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உங்களோடு இருக்கிற தேவன் உங்களுக்கு எதிராக வருகிற போராட்டங்களை முறியடிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர்கிட்ட உங்கள் கவலையை ஊற்றி விடுங்கள், சொல்லிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஏற்ற வேளையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறக்கூடிய வகையில் அற்புதங்களை செய்வார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு துணை செய்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்குமானால் ஒருபோதும் நீங்கள் தோய்ந்து போகிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். எஸ், இருதயம் நொறுங்கி போய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்ற அங்கலாய்ப்போடு, வேதனையோடு, கண்ணீரோடு, நிறைய தோல்விகளை சந்தித்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் இருதயத்தை கர்த்தர் குணமாக்குவார், உங்கள் காயங்களை தேவன் நிச்சயமாக கட்டுவார். வேதம் சொல்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமே, நிச்சயமாக உங்கள் அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காரணம், உங்களை உளையான சேற்றிலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் பாவம் என்கிற குழியிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்தது. நீங்கள் நலமாய் வாழ வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முத இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். இந்த வசனத்தை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தின் அபிஷேகம் ஊற்றப்படுவதை நான் உணர்கிறேன். என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை. வேதம் சொல்கிறபடி அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும்,
விடியற் காலத்திலே கழிப்பு உண்டாகும். ஒருவேளை கர்த்தர் கோபத்தினால் என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டமா என்று நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்க, கர்த்தரத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய கோபம் உடனே மாறி உங்கள் வாழ்க்கையில் கழிப்பு உண்டாக கர்த்தர் உதவி செய்வார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்ன வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். நிச்சயமாக உங்கள் போராட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். வேதம் சொல்கிறபடி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அம்மேன். நிச்சயமாக இந்த வசனங்களை கேட்டு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்களுடைய தொழிலின் மேல், வேலையின் மேல், நீங்கள் செய்கிற ஊழியத்தின் மேல், ஒவ்வொரு காரியத்திலும் அது தங்கும் என்பதில் மாற்றமில்லை. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரத்தில் உங்கள் விண்ணப்பத்தை வைங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் இதுவரை செய்த தவறுகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். போராட்டங்களை என் வாழ்க்கையில், அப்பா, நான் செய்த பாவங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது உங்கள் இருதயத்தின் காயங்களை கட்டி உங்களை குணமாக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களை மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்ற எண்ணம் உங்களுக்குள் வர வேண்டாம். நீங்கள் முடிவு என்று நினைக்கிற இடத்துல என் தேவன் உங்களுக்கு ஒரு துவக்கத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. புதிய துவக்கத்தை, முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நினைத்து சிந்தித்து கலங்கி கொண்டே இல்லாதபடிக்கு புதிய காரியத்தை செய்ய துவங்குங்கள். கர்த்தர் உத்தமனுக்கு துணை என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருந்து நன்மையான காரியத்தை செய்ய, வெற்றியான காரியத்தை செய்ய, எதிர்காலத்தை குறித்திருக்கிற கலக்கங்கள் மாற ஒரு நல்ல நம்பிக்கையை தேவன் உங்களுக்கு கட்டளையிட சித்தமுள்ளவராயிருக்கிறார். காட் பிளஸ் யூ.